மின் ஹாய் எவ்ரி ஒன் நான் உங்க ரோஷி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வி ஓலா டூயிங் குட் இந்த முறையும் ஹஜி பெர்னால் விலாக்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இந்த ஹஜி பெர்னால நீங்க எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் நாங்களுமே அப்படித்தான் எங்களோட ஃபேமிலியோட ரொம்பவுமே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருந்தோம் சோ அந்த வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போறேன் அண்ட் இது கூடவே ரெண்டு ரிக்வஸ்ட் ரெசிபி வீடியோவையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ வீடியோ வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருநாள் அன்னைக்கு முதல் நாள் நைட்டில் இருந்து வீடியோ ஷூட் பண்ண ரெடி ஆகிட்டேன் இது வந்துட்டு என்னோடய சிஸ்டரோட மகளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி வச்சிருக்கிறவங்கள வீட்டுக்கு தான் இது எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ண கையோட அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்தேன் பட் கடைசி டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸி ஆகிடுது அதனால் என்னால் அவங்களோட சேர்ந்து போக முடியலை என்னோடய மற்ற சிஸ்டர்ஸ் வந்து இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க நைட் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சில ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து இருந்துச்சு அது எல்லாத்தையுமே முடிச்சு படுறது என்னோட சிஸ்டர் மால் கிட்ட சொல்லி நான் கையில வந்து சிம்பிளான மெஹந்து டிசைனோடு போட்டிருந்தேன் பட் அதை வந்துட்டு வீடியோ எதுவுமே ஷூட் பண்ண முடியல அதனால இதில் போட்டோ மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் பெரும்பாலும் எல்லாருமே பெருநாள் வரும்போது தான் வருவாங்க அவங்கள பசியோட வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்றதுக்காகவே தொழுதைக்கு போறதுக்கு முதல்ல எல்லாமே செய்து முடிச்சுட்டேன் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பெருநாளைக்குமே பொட்டு முரட்சிகரையும் தான் இது எல்லாத்தையுமே செய்து பிறகு பள்ளிக்கு நான் உமா தங்கச்சி எல்லாருமே போயிட்டேன் பள்ளிக்கு போயிட்டு தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நாங்கள் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்ட பிறகு என்னோட ஹபி என்னோட பிரதரும் வந்துட்டு குர்பான் கொடுக்குற வேலையில எல்லாமே பார்க்க போயிட்டாங்க ஹஜ்ஜி சொல்லும்போது சொல்லும் போது எல்லாருமே குர்பான் கொடுக்கறது வளமுதான் ஸோ அது மாதிரி தான் என்னோட வாப்பாவும் வந்து ஒவ்வொரு வருஷம் போய் கொடுத்து டீக்கிறாங்க ஸோ இந்த வேலைகள்ல ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் என்னோட ஹபி பிரதர் வந்து போயிக்கிறாங்க இந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு எல்லாருக்குமே குர்பான் இறைச்சி கொடுத்த பிறகு தான் எங்களுக்குமே இறைச்சி கொண்டு வருவாங்க ஸோ அதுக்கு பிறகுதான் நாங்கள் சமைக்க வேண்டும் எப்படியுமே இது எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு எங்களுக்கு இறைச்சி கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் லன்ச் வந்து குக் பண்ணுறது கஷ்டம் அதனால் ஏதாவது சரி சிம்பிளாக ஒன் பாட் ரைஸ் மாதிரி செய்து கொள்ளலான்னு சொல்லி யோசிச்சேன் ஸோ இறச்சி கிடைச்ச பிறகு நம்ம க்ளூபார் ரைஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் இதுக்காக ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கொள்ள போகிறேன் இன்றைக்கி நான் எடுத்துக்கிற அரிசோட அளவு பார்த்திங்கன்னு சொன்னால் அரை கிராமுக்கும் குறைவாக தான் இருக்குது இதுக்கு வந்துட்டு முக்கால் கிலோ இதை எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பெரும்பாலுமே மக்ளூபா ரைஸ் வந்து சிக்கனில் தான் ரெடி பண்ணுவாங்க பட் என்னோடய ஹாபிக்கு வந்துட்டு சிக்கன் அவ்வளோவா பிடிக்காது அதனால தான் நான் பீஃபில் ரெடி பண்ணி கொள்ள போகிறேன் மக்ளூபா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடாகினதுமே அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்து அண்ட் இது கூடவே ஆறு ஏலக்காய் ஆறு கராம்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் பெரிய சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பிரியாணியெல்லாம் சேர்த்து இது எல்லாத்தையுமே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி லைட்டாக பொறிஞ்சி வரும்போது சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற முக்கால் கப் அளவு பெரிய வெங்காயம் அண்ட் இது கூடவே லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சுக்காலிக்கு இது ரெண்டையுமே சேர்த்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி கொள்ளலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுல முக்கால் கிலோ பீஃபை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் பீஃபுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மட்டன் கூட சேர்த்துக் கொள்ளலாம் இனி இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அரேபியன் மிக்ஸ் மசாலா அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இனி இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நாங்கள் சேர்த்த மசாலா எல்லாமே இறைச்சியில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒன்றரை லிட்டர் அளவு சுடுதடி சேர்த்து நல்லா இறைச்சியை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் என் இது கூடவே எக்ஸ்ட்ரா வேணும் ரெண்டு சீசனிங் க்யூப் வந்து சேர்த்துக்கொள்கிறோம் பொதுவாகவே அரை மீன்சஸ் எல்லாத்துலையுமே இந்த சீசனிங் க்யூப் வந்து சேர்த்துக்கொள்ளுவாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இறைச்சி வேகம் வர ஒரு மூடியால் மூடி விட்டுருங்க மக்லோபா ரைஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கொள்வாங்க ஸோ இதுக்காக விட ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி வந்து எடுத்துக்கினேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பெரிய சைஸில் வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மக்லோபாக இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமுமே இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலிஃப்ளவர் கேப்சிகம் கரெக்ட் கூட சேர்த்து கொள்வாங்க இது எல்லாத்தையுமே கட் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் கேரட் இருந்துச்சு ஸோ அதில் வந்துட்டு ரெண்டு கேரட் எடுத்து அதையுமே நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இனி நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவுமே கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமுமே இல்லை பிகாஸ் இதை நாங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு மக்களு சேர்த்து கூட நாங்கள் குக் பண்ணி தான் எடுத்துக்கொள்ள போகிறோம் அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதுமாக இருக்கும் இந்த மாதிரி மக்களும் சேர்க்க வேண்டிய எல்லா வெஜிடபிள்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் ஊற வச்சிருந்த அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இது கூட அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து அரிசி உடையாத மாதிரி லைட்டாக கலந்து விட்டு கொள்ளலாம் பொதுவாகவே அரேபியன் ரெசிபிஸ் எதுலேயுமே வந்து ரொம்ப காரமான எதுவுமே சேர்க்க மாட்டாங்க பட் நாங்கள் வந்துட்டு ரொம்ப காரமாகவே சாப்பிட்டு பழகினதால கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சு கொள்ளலாம் அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் வேக வச்சுருந்த இறைச்சி வந்து நல்லாவே வெந்திருந்துச்சு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டுக்கு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி இறைச்சி எல்லாத்தையுமே எடுத்த பிறகு நாங்கள் இறைச்சி வேக வச்ச தண்ணியை வந்து ஒரு வடி வச்சு வடித்து எடுத்து கொள்ளலாம் இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்த பிறகு நாங்கள் இந்த இறைச்சி வச்ச தண்ணியை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சு கொள்ளலாம் இதில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து மக்ளூபா ரைஸுமே ரெடி பண்ணி கொள்ள போகிறோம் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நாங்கள் அவிச்சு வச்சுக்கிற பீஃப் எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இறைச்சி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இனி நாங்கள் மக்ளூபாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம் மக்களபா ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துட்டு அதோட அடிப்பகுதியில வந்து ஒரு பேக்கிங் பேப்பர் வந்து சேர்த்து கொள்றேன் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு மேல நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பீஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அடுக்கி கொள்ளுவோம் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணின பிறகு மசாலா பவுடர்ஸ் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அரிசி கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு ஃப்ரை பண்ணின வெஜிடபிள்ஸ் ஏதாவது சரி பேலன்ஸ் இருக்குமா இருந்தால் அது எல்லாத்தையுமே இதுக்கு மேலே ஒரு லேயராக செட் பண்ணிட்டு அகைன் வந்து நீங்கள் மிச்சம் மீக்கிற ரைஸை இதுக்கு மேலே சேர்த்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு இதுக்கு மேலே கட்டியாக ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு இறைச்சி இறைச்சவிச்சு தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் சேர்க்கிற இறைச்சவிச்சி தண்ணியோட அளவு வந்துட்டு அரிசிக்கு அரை அரைஞ்சு உயரத்துக்கு இருக்கிற மாதிரி கொள்ளுங்க இந்த மாதிரி மிஷமெண்டில் தண்ணி அளவு வைக்கும்போது எங்களோட மக்ளூவா ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும் சட்டி அடுப்பில் வச்ச பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுமே அடுப்பை வந்து லோவாக்கிட்டு இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்குமே குக்காக விட்டுரலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி குக் ஆகின பிறகு இனி இதை தம்மில் போற்ற வேண்டியது தான் தம்மில் போடுறதுன்னு சொன்னால் பெருசாக ஒன்றுமே இல்லை யூஸ் பண்ணாத தோசைகளில் ஒன்று நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலால் எங்களோட சட்டியை வந்து வச்சுட்டோன்னு சொன்னால் சூப்பராகவே ரைஸ் குக்காகி வந்துடும் உங்களுக்கு பார்க்கும் போதே விளங்கும் ரைஸ் எல்லாமே அப்வர்ட் டிரெக்ஷனில் இருக்குது இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக குக் ஆயிருச்சு இனி இது நல்லா ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் பட் நான் வந்துட்டு ரொம்பவும் பசிக்கவுமே குயிக்காகவே அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இதனால் மக்ளூபாடாக எக்ஸாக்டான ஷேப் வந்து எடுத்துக்கொள்ள இல்லாமல் போயிட்டுது ஸோ நீங்கள் வந்துட்டு மக்ளூபா ரைஸ் வந்து ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் மாறவிட்ட பிறகு இது மாதிரி கவிழ்த்து எடுத்துக்கொள்ளுங்க அப்போதான் உங்களுக்கு எக்ஸாக்டான ஷேப் வந்து கிடைக்கும் ரொம்பவுமே ஹரிபரியான டைம்ல நிறைய டிஷஸ் எல்லாமே சேர்ந்து கூட டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கொள்ளாம இந்த மாதிரி ஒன் போட் ரைஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய ஒன் போட் ரைஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வேறு சொன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஒன் போட் ரைஸ் செய்யும்போது உங்களுக்கு டைமுமே வந்து ரொம்பவும் சேர்விங்கா இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவுமே சூப்பராகவே இருக்கும் ஸோ நீங்களுமே வந்து உங்களோட வீட்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க அண்ட் லன்ச்செல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது சரி அவுட்டிங் போகலான்னு சொல்லி என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட பிள்ளைகள் எல்லாருமே வந்து ரெடியாக இருந்தாங்க யூஸ்வலாகவே எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே ஈட் அவுட்டிங் வந்து பீச்சுக்கு தான் போவாங்க அங்கே வந்துட்டு நிறைய க்ரௌடாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் பீச்சுக்கு போகாமல் வேறு எங்கேயாவது சரி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போய்கொண்டிருக்கிறோம் இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் பட் கிரௌட் எல்லாம் நிறைய இருக்காது அதனால ரிலாக்ஸா போயிட்டு வரலான்னு சொல்லி இங்க வந்து வந்திருந்தோம் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட வீடுமே இருக்குது அவங்களோட வீட்டுக்கு தான் நாங்க வந்திருந்தோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே விளங்கும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லி ஸோ இது மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் வந்து போய் பாருங்கள் அங்கே போன பிறகு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மகரிக்கு பாக சொன்னதுவே வீட்டு போகலான்னு சொல்லி இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டு இந்த ஈட் ப்ளாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெலியாகவே அப்லோட் பண்ண வேண்டியது பட் எனக்கு ஈடு அன்றைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹெல்த்துக்கு முடியாமல் போயிடுச்சு அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய வாய்ஸில் வந்து ரொம்பவுமே சேஞ்ச் விளங்கும் ஈரானிக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கோல்டு ஃபீவர் வந்து வந்துருச்சு அதனால் எனக்கு எதுவுமே இவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியலை அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிகவர் ஆகவே இல்லை எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடிட் பண்ணுறது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எல்லாமே ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு பட் நிறைய பேர் வந்து ஈ விலாக் ஷேர் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் நான் ரிஸ்க் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வந்து இந்த வீடியோ ஷேர் பண்றேன் என்னோட இந்த வாய்ஸோட ரொம்பவுமே சகிச்சு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிஸ்டர் வந்து இறைச்சி காய வைக்கிற வீடியோ வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுருந்தாங்க பெரும்பாலும் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதால அவங்களுக்கு சின்ன கிளிப் பண்ணும் நான் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களை வந்து ஒவ்வொரு விதமா இறைச்சி வந்து காய வைப்பாங்க பட் எங்க வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தான் செய்வேன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இறைச்சா கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணின பிறகு கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அண்ட் இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் கட்டர் தூள் கால் டீஸ்பூன் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா வளமா போல நல்லா நெருப்பை வந்து தணல் ஆக்கிட்டு அதுக்கு மேலே வச்சு காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஓகே இந்த மாதிரி காய வைக்கும் போது சும்மா சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவுமே டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்க ஒவ்வொரு ஹஜிபர் நாளைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையவே குர்பா நுழைச்சி வந்து கிடைக்கும் பட் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல கொஞ்சமாக தான் கிடைச்சிருந்துச்சு ஸோ அதைத்தான் நான் அவங்களுக்கு ஆக வேண்டி காய வச்சு காட்டிருக்கிறேன் நான் உங்க கூட பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நம்புறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அண்ட் இந்த வீடியோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வருது வர பார்த்துட்டீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி இது மாதிரியான இந்த மாதிரி எல்லாரையுமே சந்திக்கிறேன்